ஓகே, இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இதில் இருக்கிற 10 பையங்களும் ஸ்டார்டிங்கில் எங்களோட எம்ஆர்எம் சிட்டியுடைய கோகார்ட் ரேசிங்கிற விளையாட்டுடைய விவரத்துக்கு டேமோ செய்த படியுங்க. நேற்று வந்து கோகார்ட் ரேசிங் விளையாட்டை வந்து வெளியில் அறிமுகப்படுத்துகிற விஷயத்தில் கலந்து கொண்டவங்க உங்களுக்கு நாங்கள் வரவேற்பு கொடுப்போடும். எப்படி சொன்னால் ஸ்டார்டிங்கில் இந்த குரூப் தான் எங்களோட நிற்கிது. இப்போ இந்த 10 பேரில் நான் இன்றைக்கு ஒரு ஆள் செலக்ட் பண்ண போகிறேன். அதாவது வந்து எங்களோட கோகார்ட் ரேசிங் அந்த விளையாட்டு எப்படி அந்த அதில் இவரை வேலை வச்சு தான் இந்த விளையாட்டை அடுத்த பிள்ளைகள் விளையாடுறதுக்கான ஒரு உதாரணமும், அது இவங்க வந்து இன்றைக்கு சொல்லுவாங்க இந்த கோகார்ட் ரேசிங்கு இது எங்களுக்கு விளையாட இன்ட்ரெஸ்ட் இருக்குதா இல்லையா, இதில் எங்களுக்கு நன்மை இருக்குதா இல்லையா, இதில் என்ன விஷயம் பண்ணுறதை இன்றைக்கு போய் சொல்லிவிடுவோம். நாங்கள் இன்றைக்கு செய்ய போகிறது ஒரு முறையாக செய்ய போகிறோம், ஒரு ஸ்டார்டிங் ஒரு டெஸ்ட் மாதிரி. இதேவையாக முடிச்சு கொண்டு இவன்ற கட்லோக் மூலம்தான் நாங்கள் இனி அடுத்த ஆக்களுக்கு இந்த விளையாட்டை பற்றி விளம்பரப்படுத்த போகிறோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நான் பள்ளிக்கூடங்களை கூப்பிட்டு வந்து இந்த விளையாட்டு எப்படி செய்கிறதுன்றதை தான் நாங்கள் சொல்லியிருந்தாங்க. எங்கள்கிட்ட சூழ்நிலை அப்படி எங்கள்கிட்ட இப்போ பள்ளிக்கூடம் வந்து எல்லாமே பிஸியாக இருக்குது. அடுத்து எனக்கு என்ன அனுமதி கிடைக்கல, எல்லோ கிடைக்கல பிள்ளைகளை கூப்பிட்டு வாரத்துக்கு அந்த வேலை நடந்து கொண்டிருக்குது. அச்சமே நாங்கள் இதையை வச்சுக்கொண்டு இந்த டேமோ செய்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் இதில் செய்ய போகிறது என்னென்னு சொன்னால், நாங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸை நாங்கள் பதிய போகிறோம், சரியா? பதிகிறன்னு சொன்னால் நீங்களாம் ஆரம்பத்தில் இந்த கோகார்ட் ரேசிங்கை செய்ய போகிறோம். 15 வயசு பிள்ளைங்க, ஏன்னா நீங்களாம் 15 வயசு இல்லை. இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தர் பயணம் செய்யுங்கள் தான் உங்களோட பேர், உங்களோட பேரும் அட்ரஸு வயசு கிலோ ஃபோன் நம்பரை ஒருத்தரும் பதிவு, சரியோ? பஞ்சாப் போகிறாரு. நீ அடுத்தது நாங்கள் உங்கள் ஓட விடுற டேஸ்ட்டு என்ன மாதிரின்றதை நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம், இதுதானே? ஓகே, உங்களுக்கு எல்லாம் சம்மதமோ? கோகார்ட் ரேசிங் ஓட விருப்பமோ விருப்பம் இல்லையோ? ஓகே, ரைட். ஓகே, பார்த்து ரவுண்டு இப்போ நீங்கள் பார்க்க போகிறீர்கள். அப்போ சொன்ன போல் இந்த 10 பையங்களில் ஃபஸ்ட்டாக இவர் இன்றைக்கு தெரிவு போட்டியில் ஓட போகிறார். அதாவது வந்து நான் கொடுக்குறது 2 ரவுண்ட்ஸ். இந்த 2 ரவுண்டுகளே இவர் எவ்வளோ தூரம் வேகமாக வராருன்ற டைமை குறித்து வச்சு தான் நாங்கள் தெரிவு செய்யப்படும். ஓகே, ரெடியாக இருக்கீங்க? உடம்பில் எந்த விதமான நோய்கள் ஒன்றும் இல்லை தானே? எல்லாம் ஆரோக்கியம் தானே? இந்த ரேசிங்கில் உனக்கு ஓடுறதுக்கு சரியான இன்ட்ரெஸ்டாக இருக்குதோ இல்லாட்டி சும்மா டைம் பாஸ் ஆகும்? சரியாக இன்ட்ரெஸ்டாக இருக்குதோ? சரி, ஓகே. இப்போ வேறு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ கீழே விட்ட உடனே நீ கிளம்ப போடணும், சரியா? இப்படி பிடிக்கிற கொடி கீழே விட்ட உடனே கிளம்ப போடுமா? இப்பொழுது திரும்பி போட்டி ஆரம்பமாக உள்ளது. முதல் ரவுண்டை ஓடி வருகிறார். அவருக்கு இடையூறு கொடுக்காமல் ரெண்டு ரவுண்டோடைய அவுட் அது இதுதானே தண்ணி நீர்
கேள் இந்த ஸ்டார்ட் பொசிஷன்ல நிக்காத அப்படியே ஓடு சரியா. கால் ஓகே, கால் ஓகே, முன்னாடி முதல் ஒரு நேரம் பார்த்தேன் எப்படி மனநிலை இருந்தது. வெறுக்கும் ஓட வரணும்னு ஆசை இருக்கு, அடி பேருக்கு முன்ன முந்தோரணும் ஆசை இருக்கும். ஓகே, அவரோட நீச்சத்தை எல்லாம் பார்த்தா தானே. அதே மாதிரி நான் சொன்ன போல அடி வந்து எங்கேயும் முடிக்காமல் முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு இதை கடந்து கொண்டு வரணும் சரியா, சரிதானே. அப்பதான் அவருக்கு அந்த இடைஞ்சல் இருக்காது சரியா. சொன்ன போல இந்த கொடி கீழே இறக்கணும்னா பண்ணிக்கிறோம் தெரியும், எல்லாருக்கும் பொதுவா தான் நான் செய்வேனா. இரண்டாவதாக ஓடிக்கொண்டிருக்கிறார் வித்தகன், அவருக்கு உற்சாகம் தொடங்கட்டு. இப்பொழுது வேறுகள் மிகவும் வேகமாக முடிவை நோக்கி வந்துள்ளார். முதலாவது ரவுண்டை வெற்றிகரமாக முடித்துள்ளார். இப்பொழுது அடுத்த ரவுண்டுக்கு தயாராக உள்ளார். அக்கா கடை அக்கா கோடு இவ்வளவு நேரம் நாங்கள் இந்த கொக்கோட் ரேசிங் தெரிவி போட்டியை நடத்திருக்கிறோம். இந்த போட்டி எப்படி இருக்குது, இந்த பொரியல் விரும்புகிறாங்கன்றதை நாங்கள் நேரடியாகவே கேட்டு தெரிவிப்போம் தெரிஞ்சு கொள்வோம். இந்த போட்டி இந்த விளையாட்டு இவங்களுக்கு பிடிச்ச போல் மற்றவங்களுக்கு பிடிக்குமோ இவங்க சொன்னால் தான் தெரியும். அதே மாதிரி இந்த கொக்காட் ரேசிங் விளையாட்டு ஃபஸ்ட்டாக நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஸ்ரீலங்காவுக்கு இந்த கொக்காட் ரேசிங் தேவையா தேவை இல்லையா ரெண்டு நீங்கள் இவங்க. ஓகே பொரியல், இன்றைக்கு நீங்கள் கொக்காட் ரேசிங் ஓடி இருக்குங்க. இது இப்போ நீங்கள் ஒரு தெரிவி போட்டியில் ரெண்டு ரவுண்ட் செய்திருக்கிறீங்க. அதுக்கு முன்னே நீங்கள் வந்து சும்மா டைம் பாஸாக ஓடுவீங்க. இந்த போட்டி வந்து நான் அவனோட
அந்த போட்டியில தெரிவி செய்து தெரிஞ்செடுக்கணுமோன்ற உபயோகத்துல தான் ஓடினீங்க. உங்களுக்கு எப்படி இந்த விளையாட்டு இருந்தது? அவருக்கு சொல்லுங்க எப்படி இந்த சேர்ந்து விரும்புறீங்க உடல் சோம்பல் சுறுசுறுப்பு இல்லாம இது கொஞ்சம் உடலுக்கு எனர்ஜியான சுறுசுறுப்பா இல்லாம சூப்பர். அவன் கைவிடு பாத்தியா அவன் என்ன சொன்னான்னு பாத்திய சுறுசுறுப்பா இருக்குதா? வர இப்போ எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் வந்து கார் ரேசிங் மோட்டர் உள்ளதை போட்டு இப்போ எங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து கஷ்டம் தானே. உங்களோட அப்பா அம்மா காசு கொடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க கஷ்டம் இல்லை. இப்போ இது வந்து ஒரு செய்யக்கூடிய மாதிரியில் இருக்குது. யாழ் மாவட்டத்தில் இருக்கிற வருமானத்துக்கு வெளியே காணக்கூடிய மாதிரி இருக்குது இல்லை. அப்போ அந்த ரீதியில் இந்த விளையாட்டு எல்லா பிள்ளைகளும் செய்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குது இல்லை. அப்போ நீங்கள் என்ன என்ன ரீதியில் சொல்கிறீர்கள்? நீங்கள் வந்து இங்கே பார்க்க ஓடுமோ கொள்ள ஓடுமோ என்ன கலந்து கொள்ள ஓடுமோ என்ன சொல்லுங்கள். இங்கே வந்து பிள்ளைகள் வந்து விளையாட விரும்புறீங்களா இல்லையோ? அதெல்லாம் சொல்லத்தானே போகணும். நீங்களும் வாங்கோ வந்து காருங்கோ சின்ன பிள்ளைகள் இங்கே வாரவானே சிறு வயசுலேருந்து கொக்காட் கார் ஓடுவானே வளர்ந்தா அப்புறம் ஆக்சிடென்ட் எல்லாம் குறையும். பார்த்தியா அவன் போயிட்டு சொல்லிட்டான். ஏன் ஆக்சிடென்ட் குறையும்? சிறு வயசுலேருந்து பழக்கம் கார் இப்படி ஓடுறேன். அப்போ நன்மை நிறைய இருக்குன்ற படிப்புல மட்டும் இருந்து கொண்டு ஸ்போர்ட்ஸ் துறையில ஈடுபடாம விட்டா உடம்பு எப்படி இருக்கு? அப்ப படிப்பு மாதிரி ஸ்போர்ட்ஸ் துறை ஸ்ரீலங்கால வளரணும் வளரக்கூடாது. அப்ப இங்க இருக்கிற ஸ்ரீலங்கால இருக்கிற உதாரணத்துக்கு அரசாங்கம் அதிபர்கள் ஸ்போர்ட்ஸ் ஆசிரியர்கள் உதாரணத்துக்கு எங்களோட நாட்டை ஆளுற அரசியல்வாதிகள் அவைகளுக்காக நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த கொக்காட் ரேசிங் ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கு மேன்மேலும் நீங்கள் ஹெல்ப் பண்ண ஓடும் முன்பெற ஓடும் மக்கள் எடுக்கணும்னு சொல்ல விரும்புகிறீங்க. அப்போ சொல்லுங்க போவேன். வளர்த்தெடுக்க எல்லாம் ஸ்போர்ட்ஸ் துறைக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இந்த பந்தடி கிரிக்கெட் அடி எல்லாம் விளையாட்டு எடுக்கும். அதே மாதிரி இருக்கிற கொக்காட் ரேசிங் வந்து பார்வையிட்டு எப்படி வரவேற்க ஓடுமன்ற விஷயம் உங்களுக்கு விருப்பம் இல்லையோ? இந்த கார் முதன் முதல்ல அப்போஸ்டாக ஓடுங்க திருவியில் செகண்டர் விளையாட்டு நீங்களும் எங்களை போல் நடந்த கொக்காட் ரேசிங் ஆரம்ப தெரிவு போட்டியில் 10 பையங்களில் கலந்து கொண்டு இந்த விளையாட்டை நாங்கள் வந்து நடத்தியிருக்கிறோம். சரியான கிக்காக இருந்தது, உண்மையிலையும் சந்தோஷமாக இருந்தது. இதில் வந்து முதலாவது இடத்தை பிடித்தவரை நாங்கள் இப்போது அறிவிப்போம். நாங்கள் மேற்கொண்டு முதலாவது விடத்தை அரைத்தது யாருன்னு சொல்லுவோம். பானா நிவேதர்.
ஓகே தள்ளி இருந்தோம். ஓகே நீ தான் கை தட்டுமா. இரண்டாவது வீணா ஜசோர். மூன்றாவது ஏனா ஜாயிர். இப்படி போட்டுவோம், இப்படி போட்டோம் தட்டி கொண்டு. இப்போ ஒரு சிறிய ஒரு போட்டி, அதாவது ரவுண்ட். இந்த ரவுண்டுக்குள்ளே ஆர் கூட வேகமாக ஓடி எந்த வித ரேஞ்சில் இல்லாமல் நல்ல வடிவாக ஓடி முடித்தவர் தெரிவித்து இந்த மையங்கள். இதுக்கு இவங்க தான், இந்த டீம் தான் எங்கள் ஸ்ரீலங்காவிலே முதல் தடவையாக இந்த கொக்காட் ரேசிங்கை வளர்த்தெடுக்கிறதுக்கும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இவங்க தான் ஸ்டார்டிங். வரலாறுலேயே இந்த பையனை தான் சொல்லப்போகுது. ஸ்ரீலங்காவில் கொக்காட் ரேசிங்கில் ஆரம்ப போட்டியில் முதலிடம் கொண்டவன் அவருக்கு ஒரு கைதட்டு. ஓகே, நாங்கள் இனி அடுத்ததாக வந்து மேல்மேலும் இந்த விளையாட்டுக்களை நாங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி உங்களை போல அந்த பிள்ளைகளே அவையும் பெற வச்சு இந்த போட்டியை வளர்த்தெடுக்கணுமோ இல்லையோ. ஓகே, கூறிக்கொண்டு முடிக்கிறோம்.